ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா demandbucks.pw. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம செல்ஃப் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ சைட்டு. சைட்டுக்கான லிங்க் வந்துட்டு என்னோடய வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலிமா சைட்டை போய்ட்டு வியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் போனஸ் பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $0.50 வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மினிமம் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் $0.02 பே அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான பே அதே மாதிரி நீங்கள் பை ஆட் பேக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மெயில் ஐடியை ஸோ லிங்க் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான மெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ உங்கள் மெயிலில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் லிங்க்கை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ அக்கௌண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பேலன்ஸ் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $0.50 வந்துட்டு போனஸ் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி போனஸ் ஆட்ஸ் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 வந்துட்டு நம்ம ஆட் ஆகிருக்கு. ஸோ குரூப் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அதேமாதிரி கமிஷன் ரெஃபரல் கமிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் டெய்லி போனஸ் ஆட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டஸு. ஸோ ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட் சம்மரி, இதுதான் அக்கௌண்ட் சம்மரி. நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ரா டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ரா டூல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்ட் மணினா பர்ஃபெக்ட் மணி, பேனா பிட்காயினாலும் பண்ணிக்கலாம், இத்தனையும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண போது டெய்லி போனஸ் ஆட்ஸு, டெய்லி பெய்டு ஆட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு டெய்லி போனஸ் ஆட்ஸு ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டேபில் ஓப்பன் ஆகும். ஸோ ஆடோட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சில் ரன் ஆகிட்ருக்கு. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 போனஸ் ஆட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் பேஜ் போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு போனஸ் ஆட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 230 இருந்தது, இப்போ 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டெய்லி பெய்டு ஆட்ஸன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்தமாரி நம்ம கொடுத்துருக்க ஆட்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே ஈஸியாக வந்துட்டு நம்ம செல்ஃப் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சோம். இதே நம்ம போய்ட்டு மை அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்ரா இதில் தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ், அதாவது டெய்லி பெய்டு ஆட்ஸ் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்துட்டு வித்ராவோட இதில் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு டெய்லி எக்ஸ்ட்ரா ஆட்ஸு. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னவோ அதை நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், வித்தின் வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும் டெய்லி. ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடோட இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஆட்ஸும் நம்ம வியூ பண்ணி ஸோ ஈஸியாக வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். பேமெண்ட் ப்ரூஃபில் எவ்வளோ மெம்பர்ஸ் என்ன மாதிரி ஆப்ஷனில் அமௌண்ட்ஸ் வந்துட்டு ரெடீம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மணி பேரில். ஸோ மினிமம் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட் பேஜ் போகலாம். ஸோ நம்ம எவ்வளோ பே அவுட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி பர்சனல் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் பே அவுட் எடுக்க போகிறீங்களோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஐடியா என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா மென்ஷன் வித்ரா இது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் சம்மரியிலே போகலாம். ஸோ வித்ரா நவுன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கேஷ் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் கேஷ் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மணியாக இருந்தாலும் ஸோ அது வந்து பே அவுட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும்.
ஸோ மினிமம் வித்ட்ரா வந்துட்டு நீங்கள் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவே நம்மளுக்கு பேமெண்ட் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் சைட்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.